அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் டீர்ல சிஆர்டி டிராக்டருங்க 75 HP ஏசி கேபின் டிராக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க. அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேபின்குள்ளே வந்து ஏசி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி கேபின் டிராக்டர் எடுத்தால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஜான் டீர்ல 75 PS4 இன்ஜினு சிஆர்டி டிராக்டர். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் இந்த டிராக்டர் வரும். 2900 CC இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஜான் டீரோட ஓன் மேக் இன்ஜின். இதில் கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா 12+4 மாதிரி கீர் பாக்ஸ், க்ரீப்பர் கீர் பாக்ஸோட வருங்க. க்ரீப்பரில் 3 ஸ்பீடோட வருங்க. லோ, மீடியம், ஹை க்ரீப்பருங்கிற கீர் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிடிஓவில் 540 எக்கனாமிங்கிற மாதிரி 2 ஆப்ஷனோட வருங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்கர் ரொட்டாவட்ரு, பனானா ஸ்பெஷல் ரொட்டாவட்ரு போட்டு பார்த்தீங்கன்னா க்ரீப்பரில் செகண்ட் கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்ஜின் ஆர்பிஎம்னு பார்த்தா 1800 RPM ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸ்டாண்டர்ட் ஈகோன்னு சொல்லிட்டு, ஸ்டாண்டர்டில் 75 HP வேலை செய்யும், ஈகோவில் 70 HP வேலை செய்யும். இவங்க வந்து ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணுறாங்க 75 HP. ஏன்னா இது வாழையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய வாழை, ரொம்ப கடுசான வாழை, செவ்வாழைன்னு சொல்லுவாங்க. வாழை வந்து முதல் வாழை போட்டு ரெண்டாவது வாழைங்க. இது இடக்கன்று வந்து வாழை போட்டிருக்கிறாங்க. வாழை பார்த்திங்கன்னா திண்டு இது நடுவில் தெரியும், இது கடையில் போட்டு திண்டு கட்டாமையே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஃபீல்டு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு ஆப்ரேட் பண்ணுறப்போ ஃபைன் ஃபினிஷிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வந்து பாலிஷ் போட்ட மாதிரி ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ஓவராலாக தான் வரும், ஓவராலாக தான் வருங்க. அதுக்காக என்ன பண்ணிக்குதுன்னா, இந்த கேப் வந்து கம்மியாக்கிற மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி விட்டால் போதும். நீங்கள் பட்டத்தில் ஓட்டுறீங்கன்னா அதை ஃபுல்லாக கழட்டி விட்டுடலாம். அந்த மாதிரி வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. டிராக்டரில் டயர் சைஸ்ன்னு பார்த்தா கேபின் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 11 சைஸ் ஃப்ரண்ட்டில் வரும், பின்னாடி 16 சைஸ் வருங்க. நீங்கள் ஆப்ஷனெலாம் கேட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் டீலர்கிட்ட கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதில் சைட் டிஸ்க்லாம் மாட்டிக்கிறாங்க. வாழை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே வரும். வாழை இது சைடில் கிடந்துச்சுன்னா சைட் டிஸ்க் மாட்டிக்கிறாங்க, வெட்டி விட்டு வந்துடும். இன்ஜின் ஒரு துளி கூட நாய்ஸே இல்லைங்க, சவுண்டே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஓடுது. ஒரு துளி கூட உள்ள நாய்ஸே இல்லை. அந்த ஃபாரின்ல உட்காந்து ஒரு டிராக்டர் ஆப்ரேட் பண்ணால் இன்னொரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குதுங்க ஜான் டீர்ல கேபின் உட்காந்து ஆப்ரேட் பண்றது. இதுல ஹை ஜான் டீர்ல இந்த ஏசி கேபின் மாடல்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோர் ஒர்க் எல்லாம் நீட்டா கொடுத்துருப்பாங்க. ஜான் டீர்ல நம்ம ஆக்சுவலா பாக்குற மாதிரி இருக்காது. கேபின் ஏரியா பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். ஸ்டாண்டர்ட் மோட்ல ஆப்ரேட் பண்றோம். 500 மீட்டர்ல போகுது. க்ரீப்பர் செகண்ட் கீர்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும் மொபைல் ஃபோன் ஹோல்டர், வாட்டர் கேன் ஹோல்டர் இதெல்லாமே கேபினில் கொடுத்துருப்பாங்க. ஏசி வெண்ட்னு பார்த்தா ஏசி கண்ட்ரோலு ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. மேலே மொத்தம் 6 போர்ட் இருக்குது ஏசி வெண்ட்டு. 1, 2, 3 இந்தளவு 3 போர்ட்டு, மொத்தம் 6 போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சன் ஆப்போசிட்டில் வெயில் அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான இது இருக்குது, சீல் இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. கேபின் வந்து தனியாக ஆடலிங்க. கேபினுக்குள்ளுக்கு அந்த ஆப்ரேட் பண்ணுறது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. க்ரீப்பரில் செகண்ட் கீரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாழையிலே இருக்கிறதுலே கடுசான வாழை இந்த வாழை பார்த்தீங்கன்னா. ஃபினிஷிங் இந்தளவுக்கு வருதுங்க. சத்தியமான டஸ்கர் ரோட்டாவட்டர் போட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹெச்பி கேட்டகரியிலையும் டிராக்டர் லென்த் வந்து கம்மியாக இருக்கும், நல்லா கட்டாகி திரும்புங்க. நம்ம கேபினுக்குள்ளுக்கு அந்த ஆப்ரேட் பண்ணுறப்போ ஹீட்டு அந்த மாதிரி எதுவுமே தெரியல.
மெயினாக டஸ்ட் இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீ வச்சுட்டு இருக்குது, வரசு இருக்குது, கண்டிப்பாக சாம்பல் வரும். அந்த மாதிரி சாம்பல் டஸ்ட் ஃப்ரீ என்வரன்மெண்ட்லாம் ஆப்ரேட் பண்ணலாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வாழை வந்து கொஞ்சம் சூடு அதிகம். நார்மலாக பார்க்குற மற்ற பயிர்கள் மாதிரி இல்லாமல் வாழை ஓட்டி போட்ட காட்டிலேயே பார்த்தீங்கன்னா வேறு எதாவது வெள்ளாமல் பண்ணிங்கன்னா வராது, அந்தளவுக்கு ஹீட்டான ஒரு கிராப்பு. அந்த மாதிரி வாழையை அழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிராக்டரும் லோடு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி இந்த வாழையும் சூடு அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக வாழை ஓட்டுறீங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சூடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபினோட ஒரு டிராக்டர் ஆப்ஷன் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கேபின் ரெண்டு சைடு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடுமே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, நல்லா நீட்டாக இருக்குது. சீட்டையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேபின் மாடல் ஃபுல்லாக சீல்டு, எந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட்டு ஹீட்டு அந்த மாதிரி எதுவுமே வராது, ஃபுல்லாக சீல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேபின் மாடலில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னொன்று இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா வியூ வந்து நல்லா இருக்குதுங்க. டீசல் டேங்க் மது மறைக்காது, பிடிஏ ஜாயிண்ட்டு எல்லாமே தெளிவாக தெரியுது. அதுக்கெல்லாம் கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நீட்டாக, அந்த வகையில் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ஃபுல் டெப்த்து தான், ரெண்டு லெவல் ஃபுல்லாக இறக்கி விட்டாச்சுங்க, ஃபுல் டெப்த்தில் வருது. ஏன்னா இது ஆப்போசிட்டில் பட்டம் இலக்கன் போட்ட காடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து இதாக தான் வருங்க. பட்டம் இருந்துச்சுன்னா சூப்பரான ஃபினிஷிங் வந்து வரும், ஃபினிஷிங் குறைச்சலே வராது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது. க்ரீப்பர் சேண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 1800 ஆர்பிஎம்ல ஆப்ரேட் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் மோடுங்க. டிராக்டர் வந்து சிஆர்டிஏ டிராக்டர் வந்து சூப்பராக இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸு. இதோட மைலேஜ்னு பார்த்தா ஆவரேஜாக 7-8 லிட்டர் போவாங்க வாழை ஓட்டுறப்போ, ஸ்டாண்டர்ட் மோடில் யூஸ் பண்ணுறப்போ. ஈகோ மோடில் போட்டு நார்மலான வெறலவோ இந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 லிட்டர் டீசல் வந்து போவாங்க மணிக்கு. ஃப்ரண்ட்டில் வெயிட்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி வெயிட்டெல்லாம் போடணுங்க கட்டாயம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ பீஸு, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸு, 240 கிலோ ஃப்ரண்ட் வெயிட் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வெயிட் போட்டால் தான் நல்லா டிராக்ஷன் கிடைக்கும். டீசல் டேங்கில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அடியில் கார்டு கொடுத்து. கீழே ஸ்டெப்ஸு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் பிடிஏ பவர் பார்த்தீங்கன்னா 62 HP வருதுங்க. கேபின் மாடல் இந்த அளவுக்கு 500 மீட்டர் ஸ்பீடு போறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஃபீல்டு ஓட்டுறக்கு 5-6 மணி நேரம் மேக்ஸிமம், 5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கவரேஜ் வந்து கொடுக்க முடியும். ஒரு ஏக்கர் ஓட்டி முடிக்கிறதுக்கு 5-6 மணி நேரம் ஆகுங்க. ஃபீல்டு வந்து ஒரே வயலாக இருக்குது, நல்லா லென்த்தாக இருக்குது அப்படின்னா 5 மணி நேரத்தில் ஓட்டிடலாம் ஒரு ஏக்கர் ஓட்டுறக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க கேபின் மாடல். முன்னே உண்மையாக கேபின்களுக்கும் அந்த ஆப்ரேட் பண்ணுறப்ப நல்லா இருக்குது, ஆப்ரேட்டருக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 லட்சரூபா வருதுங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி த ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து மேபி டிஃபர் ஆகலாம் டீலரை பொறுத்து. ஸோ கரெக்டான ப்ரைஸ் தெரியணுன்னா டீலர்ஷிப்பில் வந்து கேளுங்க. கேபின் வந்து தனியாக ஃபிட் பண்ணிக்கிறாங்க, கேபினுக்கும் இன்ஜின் ஏரியா கீர் பாக்ஸ் ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லை, உள்ளே வந்து ஹீட்டே எதுவுமே தெரியல.
லைட்டாக கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருது பாருங்க, அது ஏசி கம்பரசரோட சவுண்டு, ஃபேன் பெல்ட் சவுண்டு, மற்றபடி வேறு சவுண்டெல்லாம் இது இல்லைங்க. இந்த சைட் டெஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாழை கீது அல்லையில் கிடச்சுன்னா அது அப்படியே வெட்டி விட்டுருது. இந்த மாதிரி ஹெவி யூசேஜ்க்கெல்லாம் தனியாக பெட்டு வந்து போடணுங்க. டாப்லிங் பெட்டில் வந்து பிடிஓ மாட்டவே கூடாது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வரும். ஏன்னா இதில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு ரொட்டாவேட்டர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும். பேசிக்காக நீங்கள் பேலர் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெட்டு வந்து தனியாக போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு டிராக்டராக பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஆப்ஷனோட டிராக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டர் 50-75 எஸ்பியில் கேபினோட க்ரீப்பர் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே இதுதான் ஃபஸ்ட்டு டிராக்டரு. டிராக்டர் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க, நீங்கள் சின்ன சின்ன வயல்லலாம் யூஸ் பண்ணுறக்கு டயர் தார் உழுகாது, நல்லா ஈஸியாக திரும்பி வரும். வாழையிலேயே ரொம்ப கடுசான வாழைங்க இந்த வாழையெல்லாம். நார் பிடிப்பு வந்து வாழையில் அதிகமாக இருக்கும், வெட்டாறு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு தாங்க வரும், ஏன்னா இது பட்டத்துலேருந்து கீழே இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டு கிடைக்காது வாழை. இப்படி நெட்டில் ஓட்டினா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடு பிளேட் வந்து இந்த பட்டத்தில் உட்காந்துரும், நடுவில் வெட்டே ஆகாதுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு ஓட்டிகிட்ருக்குறோம். இப்படி பட்டத்தில் ஓட்டு ஓட்டினா இந்த அளவுக்கு தாங்க ஃபினிஷிங் வரும், கசகசன்னு வெட்டி விட்டுரும். ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு ஓட்டணுங்க. இப்போ 16 சைஸ் டயரோடு இருந்தாவே பார்த்தீங்கன்னா வாழை வந்து இந்த மாதிரி முட்டி வந்து லாக் ஆகிருங்க வேரோட பேந்து விழுகிறப்போ. 18 சைஸ் டயர் வந்து இங்கே ஆல்டர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. 18 சைஸ் டயர் இருந்துச்சுன்னா வாழை அதிகமாக ரெகுலராக ஓட்ட போகிறோம் அப்படின்னா அந்த டயர் ஆப்ஷனோடு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் 1.5 அடி எச் ஆகும். டயர் வந்து அகலம் வரதுனால வீல் கிரிப் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்வேர்டு வேர்ஸ் போட்டு ஓட்டணும். அப்புறம் டிராக்டரை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த கேபினோட டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 டன் வரும், கேபின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2900 தான் வரும், 600 கிலோ வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிங் பவர் இருக்குது. வெயிட் அதிகமாக இருந்தால் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் டயர் வந்து சீக்கிரம் போயிடும் நினைக்கிறாங்க. பழைய HMT இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த HP கேட்டகரியிலேயே வெயிட் அதிகம், அப்படின்னா அதோட டயரும் சீக்கிரம் போயிடணும் இல்லை. ஆனால் வெயிட் இருக்கிற வரைக்கும் தாங்க வண்டியோட பவர் வந்து முழு பவர் நம்மளுக்கு தெரியும், ட்ராக்ஷன் பவர் புல்லிங் பவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக கேபின் இல்லாத டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை முட்டியில் சிக்கி ஏறுறப்போ ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகும் ரொம்ப, ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டியே சிக்கினாலும் முடிஞ்சளவுக்கு இழுத்துட்டு போச்சுங்க, லாக் ஆகி நிற்காமல். ஏதாச்சும் ரொம்ப பெரிய முட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போட்டு ஓட்டணும். முடிஞ்ச வேலைக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் வந்து வெயிட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம்.
டிராக்டர் வச்சு ஓட்டுறீங்கன்னா கலப்பை அளவில் வந்து ரொம்ப டயர் ஸ்லிப் ஆச்சுன்னா வெயிட் வந்து போடுங்க. எங்கள் ஏரியாவில் டயர் ஸ்லிப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா வெயிட் வந்து போடாதீங்க. இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஏசி கேபினில் நீங்கள் டிராக்டர் ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேபின்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறது, கேபின் வாங்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராண்டில் வந்து நாங்கள் கேபினோட டிராக்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.